கான்சியஸ் மைண்டு டோட்டல் மைண்டுன்னு சொல்லி ஒரு புதுசாக ஒரு வார்த்தையை பார்க்க போகிறோம். கான்சியஸ் மைண்டுனா என்ன, டோட்டல் மைண்டுனா என்னன்னுட்டு ஒரு வார்த்தையை பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சாஸ்திரங்கள்லாம் வந்து இப்போ நாம் ஈஸியாக மனம் மனம்னு சொல்லிடுறோம். ஆனால் சாஸ்திரங்கள் வந்து மனம்னுட்டுலாம் அப்படிலாம் சொல்லாது. சாஸ்திரங்கள் வேற ஒரு பெயர் கொடுக்குது, அதுக்கு வந்து அந்தக்கரணம்னுட்டு ஒரு பெயர் கொடுக்குது. அந்தக்கரணம்ங்கிற ஒரு பேரில் தான் இந்த மனம்ங்கிற ஆஸ்பெக்ட் வரும். இந்த அந்தக்கரணம்ங்கிறது ஒரு நாலு கம்பார்ட்மெண்ட்டோடு இருக்குது. அந்த கம்பார்ட்மெண்ட்டில் முதல் கம்பார்ட்மெண்ட்டு தான் மனம், ரெண்டாவது வரக்கூடியது புத்தி, மூணாவது வரக்கூடிய சித்தம், நாலாவது வரக்கூடியது அகங்காரம். இப்போ நம்ம மனம்னு சொல்லி ஜெனரலாக நம்ம மனம்னா என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோமோ அந்த மனசுக்கே வேற ஒரு பேரை கொடுத்துக்கிடுங்க. அதாவது இந்த அந்தக்கரணம்னுட்டு ஒரு பேரை கொடுத்துக்கிடுங்க. அந்தக்கரணம் வந்து நாலு கம்பார்ட்மெண்ட்டாக இருக்குது. அதுவும் முதல் பகுதி கம்பார்ட்மெண்ட்டுக்கு பேர் மனம், ரெண்டாவது கம்பார்ட்மெண்ட் புத்தி, மூணாவது கம்பார்ட்மெண்ட் வந்து சித்தம், நாலாவது கம்பார்ட்மெண்ட் வந்து அகங்காரம். இப்போ எல்லாத்துக்குமே வந்து டோட்டலாக சேர்ந்தான்னு சொன்னால், அந்தக்கரணம்னு சொல்லி டோட்டலாக பார்த்துட்டோம்னு சொன்னால் அதுக்கு வந்து 100% சக்தி உள்ளது. அதில் ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டுக்கும் 25% சொல்லி சக்தியை பிரிச்சுக்கலாம். இப்போ இந்த அந்தக்கரணம்னு சொல்லி மொத்தமாக சொல்கிறதுக்கு பேர் தான் நம்ம வந்து டோட்டல் மைண்டுன்ட்டு பேரை கொடுக்குறோம். முழுசு நாலுக்கும் சேர்த்து மொத்தம் ஒவ்வொன்றுக்கும் 25 நாலும் சேர்ந்து மொத்தம் 100%. 100% சக்தி அந்தக்கரணம்னு சொல்லக்கூடிய மொத்த டோட்டாலிட்டிக்கு பேர் வந்து டோட்டல் மைண்டுன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ முதல் பகுதி மனம்னுட்டு ஒரு பகுதி சொல்கிறோம், அதுதான் முதல் கம்பார்ட்மெண்ட்டு. அந்த மனம்ங்கிற பகுதி தான் வந்து கான்சியஸ் மைண்டுன்ட்டு சொல்லி ஒரு பேரை கொடுக்குறோம். அந்த ஒரே முதல் பகுதி இருக்க மனசு வந்து வெறும் 25% தான். அந்த 25% இருக்கக்கூடிய அந்த முதல் கம்பார்ட்மெண்ட்டை தான் வந்து கான்சியஸ் மைண்டு அல்லது உணர் மனம் நீட்டு சொல்லி சொல்கிறோம். நாலு கம்பார்ட்மெண்ட்டும் சேர்ந்த மொத்த அந்தக்கரணமும் சேர்ந்ததை வந்து டோட்டல் மைண்டு அல்லது முழு மனம் அப்படி ஏதோ என்ன பேர் வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த மனம்னா என்ன, புத்தினா என்ன, சித்தம்னா என்ன, அகங்காரம்னா என்னன்னு பார்த்தாலும் சும்மா ஒரு அவுட்லைன் மட்டும் பார்த்துக்குவோம். இப்போ மனம்னா என்ன, இப்போ உதாரணமாக இப்போ நம்ம இப்போ இது வெக்கேஷன் டைம், இது பிள்ளைகள் நம்ம வீட்டில் பிள்ளைகள்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாத்தையும் லீவ் விட்றோம், சம்மர் வெக்கேஷன்ட்டு விட்டுருவாங்க. இப்படி சம்மர் வெக்கேஷன் விடும்பொழுது நமக்கு ஏதோ ஒரு ஐடியா வைக்கிறோம். இந்த சம்மர் வெக்கேஷனில் நம்ம இதை என்ன பண்ணலாம் ங்கிற மாதிரி ஒரு ஐடியா வைக்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னு சொன்னால், ஏதாவது ஒரு பெரிய டூர் போகலாம்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணுறோம். ஆனால் மனசு என்ன சொன்னால், சரி டூர் வேறு ஏதோ ஒரு ஐடியா சொல்லுது. நம்ம டூர் போகிறதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் கொஞ்சம் ரிப்பேர் வேலை இருக்குது, இந்த ரிப்பேர் வேலையை தான் சான்ஸ்னு சொல்லி வச்சு இந்த ரிப்பேர் வேலையை முடிச்சிடலாம்னு சொல்லி நம்ம மனசு சொல்லுது. அதே மனசு இன்னொரு சஜஷன் சொல்லுது, நம்ம கிராமத்தில் பழைய நண்பர்கள் பழைய உறவினர்கள்லாம் பார்க்காம ரொம்ப காலமாக இருக்கும், கிராமத்தில் நம்ம ப்ராப்பர்ட்டியும் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்காம இருக்கிறோம், இந்த வெக்கேஷனை பயன்படுத்தி நம்ம கிராமத்துக்கு போய் நம்முடைய ப்ராப்பர்ட்டிஸையும் பார்த்து நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் பார்த்துட்டு வருவோம்னு சொல்லி அப்படி ஒரு மூணாவது ஆப்ஷனை கொடுக்கும். இப்படி பல ஆப்ஷன் கொடுக்கறதுக்கு பேர் தான் மனசு. அது மனசு ஒரே இதில் நிற்கிறதில்லை, அது பல ஆப்ஷனையும் கொடுக்கும். இதை செய்வோமா அதை செய்வோமாங்கிற மாதிரி பல ஆப்ஷனையும் கொடுக்கும். அப்படி இந்த பல ஆப்ஷனையும் கொடுக்கக்கூடிய பகுதிக்கு பேரும் மனம்னு சொல்லி சொல்லுவோம். புத்திங்கிறது என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த மனசு கொடுக்குற பல ஆப்ஷன்லேயும் எதையாவது ஒன்று நம்ம தேர்ந்தெடுத்து அதை தான் நம்ம செய்ய முடியும். அப்போ அந்த தேர்ந்தெடுக்கிற பொறுப்பை வந்து எடுத்துக்கிட்டு தான் அந்த புத்திங்கக்கூடிய ரோல். இப்போ நம்ம நாலு ஆப்ஷன் கொடுத்தோன்னு சொன்னால், இதில் எது செஞ்சால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி அது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி எதையாவது ஒன்றா இதை பண்ணிடுவோம்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணிடுற ஒரு ரோல் எடுக்கிறது தான் வந்து புத்தி. சித்தம்ங்கிறது என்ன, சித்தம்ங்கிறத நம்முடைய சப்கான்சியஸ் மைண்டுன்னு நம்ம சொல்கிறோம். நம்முடைய இயல்பு, நம்முடைய கேரக்டர், இதெல்லாம் நம்முடைய சப்கான்சியஸ் மைண்டு, நம்முடைய அந்த சித்தம்ங்கக்கூடிய பகுதி. அந்த சித்தம் வந்து எப்படி வேலை செய்யுது, இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம ரோட்டில் நடந்து போயிட்டுருக்குறோம், தனியாக தான் போகிறோம். ஒரு 500 மீட்டருக்கு அங்கே கும்பலாக ஆட்கள் இருக்கிறாங்க. அப்போ நமக்கு வந்து ஒரு நாள் அப்படி அந்த கும்பலாக அப்படி இருக்க மாட்டாங்க, இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறாங்க. அப்போ நமக்கு என்ன தோணுதுன்னு சொன்னால், இது ஒரு வித்தியாசமாக கொஞ்சம் ஆட்கள் கூடியிருக்கிறாங்களே என்னன்னு பார்ப்போம்னு சொல்லி அதை நோக்கி போகணுன்னுட்டு ஒரு ஆர்வல் வருது. நம்ம மனசு வந்து அந்த இடத்த நோக்கி போச்சு சொல்லுது. அதே மனசு என்னோன்னு சொல்லுது, இல்லை அந்த கும்பல் பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமான கும்பலாக இருக்குது, ஒரு நல்ல ஆட்கள் மாதிரி தரல, கொஞ்சம் வியாபாரம் பிடிச்ச ஆட்கள் மாதிரி தர்றாங்க, நம்ம தேவையில்லாமல் இப்போ 9 விலைக்கு வாங்கிடக்கூடாது, நம்ம பேசாமல் வேறு திசையாக போயிடுவோம்னு சொல்லி இந்த மனசு வேறு மாதிரி எச்சரிக்கை பண்ணுது. இப்போ ரெண்டு அம்சம் நம்ம தாட் வந்து ரெண்டு அம்சமாக இருக்குது. ஒன்று அந்த கூட்டத்தை நோக்கி போச்சு சொல்லுது, இன்னும் கூட்டத்தை நோக்கி விலகி போச்சு சொல்லுது. இப்போ நீங்கள் முடிவெடுக்கணும். நீங்கள் முடிவெடுக்கிற முடிவை பொறுத்து தான் அடுத்த செயல் வரும். இப்போ நீங்கள் வந்து அந்த கூட்டத்தை நோக்கி போகணுன்னு முடிவெடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறீங்க. அப்போ கூட்டத்தை நோக்கி போகணுன்னு சொன்னால் அதை செயல்படுத்துறதுக்கு ஒரு எனர்ஜி தேவைப்படும். அது என்ன எனர்ஜின்னு சொன்னால், ஒரு ஆர்வம், ஒரு ஆங்ஸைட்டி, அது என்னன்னு சொல்லி பார்க்கணும்னு சொல்லி ஒரு ஆர்வத்தை, இது வந்தால் தான் நீங்கள் அதை நோக்கி போவீங்க. அப்போ அந்த ஆர்வத்தை ஆங்ஸைட்டி இதெல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு பேர் தான் சித்தம். அந்த சித்தங்கக்கூடிய நம்மளுடைய இயல்புலேருந்து அந்த எமோஷன் க்ரியேட் ஆகி வரும். நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ, புத்தி என்ன முடிவு எடுக்கோ,
அதை செயல்படுறதுக்கான எனர்ஜியை கொடுக்குற பகுதிக்கு பேர் தான் சித்தம்ங்கக்கூடிய பகுதி. இப்போ சப்போஸ் இப்போ வந்து நம்ம வந்து அந்த கூட்டத்தை நோக்கி விலகி போகணும்னு நினைக்கிறோம், அதை நோக்கி போகணுன்னு சொன்னால் ஆர்வம் வருது, ஒரு அட்ராக்ஷன் மாதிரி வருது. விலகி போகணும்னு நினச்சான்னு சொன்னால் என்ன எமோஷன் தேவைப்படும், ஒரு அவர்ஷன், ஒரு பயம், இந்த மாதிரி உணர்ச்சி வந்ததுன்னு சொன்னால் நம்ம அந்த பக்கம் போக மாட்டோம், விலகி போயிடுவோம். அப்போ அந்த அவர்ஷனையோ பயத்தையோ கொடுக்குறது அதுவும் சித்தம் தான். இப்போ அகங்காரங்கிறது என்ன? அகங்காரங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது. நம்ம என்னென்ன எமோஷன் வருதோ அந்த எமோஷனுக்கு பேர் தான் அகங்காரம். பயம் வந்தால் பயத்துக்கு பேர் தான் அகங்காரம், அகங்காரம். அதே மாதிரி இந்த மாதிரி ஆங்ஸைட்டியோ அல்லது ஒரு அருவறுப்பான ஒரு உணர்வோ, என்ன உணர்ச்சிகள் வருதோ, என்ன எமோஷன் வருதோ, அந்த எமோஷனுக்கு சாஸ்திர ரீதியான பேர் வந்து அகங்காரம். அதனால் அகங்காரம்னு சொல்லி வேறு எதுவும் குழம்பிட வேண்டியதில்லை. உண்மையில் என்னென்னு சொன்னால் அந்த எமோஷன்னால தான் நமக்கு நான்கிற உணர்வே நமக்கு வருது. அதனால் அது அகங்காரங்கிற ஒரு பெயர் கொடுக்குறாங்க. அப்போ நம்ம அகங்காரம் நான்கிற உணர்வு இருக்கும் பொழுதே ஏதாவது ஒரு எமோஷன் அங்கே ஓடிட்டுருக்குன்னு அர்த்தம். அப்படி இருந்தால் தான் நான்கிற உணர்வே இருந்துகிட்டு இருக்கும். அதனால் அந்த நான்கிற உணர்வையும் நம்முடைய எமோஷனையும் பிரிக்க முடியாது. அந்த நான்கிற உணர்வுக்கு அந்த எமோஷன் காரணமாக இருக்கிறதுனால அந்த எமோஷன் எல்லாமே அகங்காரங்கிற கேட்டகரியில் அதை இணைச்சிடுறாங்க. அதனால் அது அகங்காரம்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த இதுதான் வந்து என்ன சொன்னால் இந்த நாலும் சேர்ந்த பகுதி வந்து அந்த டோட்டல் மைண்ட்னு சொல்கிறோம். இப்போ இதில் வந்து முக்கியமாக என்ன சொல்லி சொன்னால் இந்த சித்தம்ங்கக்கூடியது வந்து அது ஒரு பெரிய மிஸ்டிக்கலான பகுதி. அது ஒரு சாதாரண வெளிப்படையாக தெரியாது, ஒரு ஹிடன் பவர். அது என்ன இருக்குது, நம்முடைய இயல்பு என்ன இருக்குது, நம்முடைய பொட்டன்ஷியாலிட்டி என்ன இருக்குங்கிறது நமக்கே தெரியாது. ஒரு ஹிடன் ஃபோர்ஸ், அது ஹிடன் எனர்ஜி. அதனால் அது வந்து என்னென்னா சக்தி வாய்ந்த ஒன்று. அது அந்த சக்தி வாய்ந்த ஒன்று நமக்குள்ளே இருக்குது. நம்முடைய சப்கான்சியஸ் மைண்டே வந்து ஒரு ஹிடன் ரிசோர்ஸஸாக இருந்துக்கிட்டே இருக்குது நமக்குள்ளே. அதனால் அதில் என்னெல்லாமோ அளப்பெரிய ஆற்றல்கள், நமக்கே தெரியாத ஆற்றல் எல்லாம் கூட நமக்குள்ளே புதஞ்சிருக்கு. அதனால் அந்த இதுவுமே நம்ம எல்லாம் சேர்ந்தது தான் அந்த டோட்டல் மைண்டுன்னு சொல்கிறோம், அல்லது அந்த அந்த கரணம்னு சொல்கிறோம். அதனால் அது வந்து ஹிடன் பவரெல்லாம் உள்ளடக்குனால அது ரொம்ப பவர்ஃபுல்லாகவே இருக்குது. நம்ம சாதாரணமாக ஒரு கணக்கு போட்டு எதிர்பார்க்குற பவரோட அதிகமான பவரோடையே அது இருக்குது. அதனால் அதை வந்து அந்த இது வந்து அந்த டோட்டல் பவர் உள்ளது தான் வந்து அந்த டோட்டல் மைண்டுங்கிறது. இந்த கான்சியஸ் மைண்டு அல்லது உணர்மனோங்கிறது அந்த மனோங்கக்கூடிய ஒரு சின்ன கம்பார்ட்மெண்ட் தான்.